ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஜி கிச்சன்ஸ். ஆஹா, இன்றைக்கி என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்குடைய ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வை மின்ட் டேஸ்ட் கோல்டு, அதாவது நம்ம புதினா இலைகளை வாயில் வச்ச உடனேயே நமக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது எதனால் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம பச்சை மிளகாயை கடித்த உடனே நம்ம நாக்கில் வந்து காரம் உடனடியாக தெரியுது அப்படின்ட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரியே தான் இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு வகையான கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் வந்து நம்மளால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மென்தால். மென்தால்ங்கிற கெமிக்கல் இதில் இருக்குது. எப்படி வந்து கேப்சாசின் வந்து பிரெயினை ட்ரிக் பண்ணி விடுமோ, அதே மாதிரி இந்த மென்தாலும் நம்ம பிரெயினை ட்ரிக் பண்ணிவிட்டு அந்த புதினா இலைகள் பட்ட இடத்த வந்து நமக்கு கோல்டாக ஃபீல் பண்ண வைக்குது. இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல வந்து கோல்ட் சென்சிட்டிவ் ரெசப்டார்ஸ் இருக்கும். இந்த ரெசப்டார்ஸில் வந்து அயன் சேனல்ஸ் இருக்கும். ஸோ மென்தால் வந்து நம்ம ஸ்கின்ல பட்ட உடனேயே இந்த நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த கோல்ட் சென்சிட்டிவ் ரெசப்டார்ஸோட பைண்ட் ஆகி கொஞ்சம் சென்சிட்டிவ்னஸ் அதிகமாக கொடுக்கும் அந்த இடத்துல. அதாவது நார்மலை விட கொஞ்சம் சென்சிட்டிவ்னஸ் அதிகமாக கொடுக்கும். ஸோ இதனால் நம்ம பிரெயின் வந்து அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் நார்மல் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கோல்டாக ஃபீல் பண்ண வைக்குது. ஆக்சுவலாக ஆனால் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு டெம்பரேச்சர் சேஞ்சஸுமே நடந்திருக்காது. சின்ஸ் பிகாஸ் அந்த மென்தால் அந்த பைண்டிங்னால உங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் அந்த இடத்துல கோல்டாக ஃபீல் பண்ணுறீங்க. வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயையும் மின்ட்டையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு பாருங்களேன், நம்ம பிரெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கெமிக்கல்ஸுமே, இதில் இருக்கிற ரெண்டு கெமிக்கல்ஸுமே, கேப்சாசினும் சரி மென்தாலும் சரி, ரெண்டுமே நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஒரே அந்த சேனல் அயன் சேனல்ஸ் மூலமா தான் நம்ம பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புது. ஸோ ஹாட் அண்ட் கோல்ட் ரெண்டுமே அட் அ டைமில் ஒரே நேரத்தில் நம்ம பிரெயினுக்கு போகிறனால நம்ம பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு ஆஃப்ஃபுல்லான டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ இன்னைக்கு ஃபேக்ட்ஸை பார்த்தாச்சு. வேறு ஒரு ஃபேக்ட்ஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.